ஹனிபி தமிழ் அருவியில் தினமும் திருக்குறளை ஒரு அதிகாரத்துடன் சந்திக்க போவது நான் உங்கள் சிட்டு மற்றும் குறளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க திருக்குறள் பார்ப்போம். குறளின் 301 செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினேன் காவாக்காலே. பொருள்: தன் சினம் பலிதமாகும் இடத்தில் சினம் கொள்ளாமல் இருப்பவனே சினங்காப்பவன். பலிக்காத இடத்தில் சினத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன? குறளின் 302 செல்லாயிடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல்லாதெனின் தீய பிற. பொருள்: வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும், மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை. குறளின் 303 மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். பொருள்: யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும். குறளின் 304 நகையும் வகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. பொருள்: சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும். குறளின் 305 தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கள் தன்னையே கொள்ளும் சினம். பொருள்: ஒருவன் தன்னைத்தானே காத்துக் கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும், இல்லையில் சினம் அவனை அழித்துவிடும். குறளின் 306 சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏமாப்புனை சுடும். பொருள்: சினங்கொண்டவரை அழிக்கக்கூடியதாக சினமென்னும் தீயே இருப்பதால் அது அவரை மட்டுமின்றி அவரை பாதுகாக்கும் தோணி போன்ற சுற்றத்தையும் அழித்துவிடும். குறளின் 307 சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாற்று. பொருள்: நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும், அதுபோலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையுமாகும். குறளின் 308 இனரறிய தோய்வென்ன இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. பொருள்: தீயினால் சுட்டெரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவு கொள்ள வரும்போது சினங்கொள்ளாமல் இருப்பதே நல்லது. குறளின் 309 உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியெனின். பொருள்: உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாக பெற முடியும். குறளின் 310 இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. பொருள்: எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார், சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார். நன்றி, நாளை அடுத்த அதிகாரத்துடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிட்டு மற்றும் ஹனி. அப்பா நன்றி குறள் சொல்லிக் கொடுத்ததுக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம்.